வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல உங்க உடல் ஆரோக்கியத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறோம் சிறுநீரக நோய் தொற்று ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் வெளியிடங்களுக்கு செல்லும் போது சிறுநீரை வெளியேற்றாமல் அடக்கிக் கொள்ளும் பழக்கம்தான் அதேபோல் ஒரு நாளைக்கு ஒருவர் அதிக அளவு சிறுநீர் கழிப்பது நல்லது தான் ஆனால் இருபது நிமிடத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழித்தால் நிச்சயம் அது பிரச்சனையா தான் இருக்கும் எனவே அவ்வாறு இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது அதே சில சமயத்தில் சிறுநீர் கழிக்கும்போது போது நுரை போன்று வெளிப்படும் இது எதனால் என்பதை கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள் சிறுநீர் கழிக்கும்போது போது நுரை போன்று வந்தால் அது எனப்படும் சிறுநீரின் புரதம் கலப்பதை வெளிப்படுத்தும் சில நேரங்களில் சிறுநீர் வடிகுழாயில் விந்து தங்கியிருந்தால் கூட சிறுநீர் வெளிப்படலாம் சிறுநீர் வெளிப்படும் போது அச்சப்பட தேவையில்லை தொடர்ந்து நுரை போன்று சிறுநீர் வெளிவருவதைக் கண்டால் மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது பூச்சி பாம்பு கடித்து விஷம் ஏறுதல் உணவில் அதிக ரசாயன கலப்பு கல்லீரல் நோய் சேதம் செயலிழப்பு கர்ப்பம் போன்ற காரணங்களினாலும் சிறுநீர் நுரை போன்று வெளிப்படலாம் இதயத்தில் குறைபாடு வீக்கம் எரிச்சல் செயலிழப்பு உயர் ரத்த அழுத்தம் போன்ற காரணங்களினாலும் சிறுநீர் நுரை போன்று வெளிப்படலாம் சிறுநீர் தொடர்ந்து நுரை போன்று வெளிப்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் ஏனெனில் இதனால் பல விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலை பார்த்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்